ஏழரை சென்னை ஏன் உடைந்த நட்சத்திரத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என கூறினீர்கள்? காமனான கேள்வி தனசேகர், நல்ல கேள்வி. இது வந்து பொதுவாகவே ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட வரும். இல்லை, இதை நான் உண்மையில் அனுபவத்தில் உணர்ந்தேன். எத்தனை இடத்துல சொல்றது, ஒரு 30 வருஷம் ஒரு சுற்று வந்துட்டேன். எல்லா குடும்பங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பங்கள்லையும் எல்லா ராசியும் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் இன்னைக்கு தான் 4 பேர் ஆகிட்டோம். ஒரு குடும்பம் புருஷம் பண்ணாட்டி பிள்ளைங்க 2 அப்படின்ட்டு 4 பேர் ஆகிட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 30-40 பேர் ஒரே குடும்பத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்கள். ஒரு 30 பேருக்கு மேலே இருந்திருப்போம். குள்ள குழந்தைகளே ஒரு 10 பேர் கிடப்போம். பெரியவங்க 4 ஆம்பளை, அவங்களுக்கு 4 பொண்டாட்டி, தாத்தா பாட்டி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக கிராமத்தில் வளர்ந்தவன் நான் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டம் வரை. அந்த காலகட்டங்களிலெல்லாம் யார் யாருக்கு ஏழரைச்சனி, என்னுடைய தாத்தா வந்து மிகப்பெரிய ஜோதிட நம்பிக்கை உள்ளவர். என்னுடைய தாத்தா ஜோதிட குடும்பம்னு சொல்லிட்டேன் இல்லையா, அந்த என்னுடைய தாத்தா ஏன்னா என்னுடைய பிறந்த நேரத்தையே வந்து என்னுடைய தாய் வழி தாத்தாவும் தந்தை வழி தாத்தாவும் என்னுடைய பிறந்த நேரத்தை துல்லியமாக குறிக்க வேண்டும் என்பதற்காக நான் பிறக்கின்ற பிறந்த என்னுடைய அம்மா அட்மிட் ஆயிருந்த பிரசவ வார்டுக்கு வெளியிலேயே நின்னார்கள் அப்படிங்கிறத என்னுடைய தாயும் தாத்தாவுமே சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய பிறந்த நேரமும் மிக துல்லியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அமைப்பில் ஒரு முழு சுற்று வந்துவிட்ட நான் முழு நட்சத்திரங்களில் சனி போகும் பொழுது அவர்கள் படுகின்ற அவஸ்தையையும், அரைகுறை நட்சத்திரங்களில் உடைபட்ட நட்சத்திரங்களில், இதை வந்து நான் உங்களுக்கு உதாரணமாக சமூக ஊடகங்களில் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லணும்னு சொன்னால், 2012க்கு பிறகு தான் நான் சமூக ஊடகங்களில் வர்றேன். கமர்ஷியல் ஜோசியராக வர்றேன். 2011ஆம் ஆண்டிலிருந்து தான் நான் வர்றேன். 2012ஆம் ஆண்டில் வந்து அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ராசி துலாம் ராசி, பாதிக்க ஆரம்பித்த ராசி இந்த ராசி விருச்சிக ராசி. 2013, 2014, 2015, 2016ல விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளை அடைந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கூட விருச்சிக ராசியில நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தை யாருக்குமே சொல்லலை. என்னுடைய பழைய வீடியோஸ், என்னுடைய பழைய ராசி பலன், என்னுடைய பழைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெளிவாக 10 வருடத்திற்கு முந்தையதை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், அங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் பட்ட துன்பத்தில் வந்து கண்டிப்பாக அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தை மட்டுமே சொல்லியிருப்பேனே தவிர உடைபட்ட நட்சத்திரமான விசாகம் 4ஆம் பாதத்தை அங்கே சொல்லியிருக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போவே எனக்கு ஒரு முழு சுற்று கடந்து விட்ட நிலையில் ஒவ்வொரு ராசியிலும் முழுமையான நட்சத்திரங்கள் மட்டுமே ஏழரை சனி அஷ்டமி சனி காலங்களில் கடுமையான தொல்லைகளை அனுபவிப்பதை படிநிலை அமைப்பாளின்படி பார்த்து, அதாவது கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அது ஒரு விதமான கம்பேர் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தா, அனுஷ நட்சத்திரக்காரன் கேட்ட நட்சத்திரக்காரன் அடைந்தது கொடுமையாக இருந்தால், விருச்சிக ராசியில் இருந்த விசாகம் 4ஆம் பாதக்காரர் அடைந்தது கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் என்பதற்கும் கொடுமை என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதை வந்து நீங்கள் ஒரு ஜோதிடனாக தான் உணர முடியும். எங்கிட்ட மூணு பேர் வரீங்க. ஒருத்தன் விசாக நட்சத்திரக்காரன் வரான், ஒருத்தன் அனுச நட்சத்திரக்காரன் வரான், ஒருத்தன் கேட்ட நட்சத்திரக்காரன் வரான். மூணு பேர் கதைகளில் உள்ள வித்தியாசங்களை நான் தான் உணர முடியும். ஜோதிடனாக நான் தான் உணர முடியும். விசாக நட்சத்திரக்காரன் பரவாயில்லைங்க, ஏதோ போகுதுங்கன்னு வர், வந்த உடனே அனுச நட்சத்திரக்காரன் அழுவார். கேட்ட நட்சத்திரக்காரன் அழுகிறதுக்கே சக்தி இல்லாத மாதிரி அவனை தூக்கிட்டு வந்தாங்க எல்லாரும். இதுதான் உண்மை. இதை வந்து இந்த லைவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற 2017 முன்பு 2011ஆம் ஆண்டிற்கு அந்த நேரத்தில் நான் வேடிக்கையெல்லாம் ஒரு தடவை சொன்னேன். அலுவலகத்திற்கு உள்ளே நான் நுழைந்ததும் முதலில் பார்க்கின்றவர் கேட்டை நட்சத்திரக்காரர்னு சொல்லுவேன். ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு, பொண்டாட்டி அனுப்பிச்சு, யாரும்மா அன்றைக்கி ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா நான் தான் உள்ள போகிறேன், நீ தான் கேட்ட நட்சத்திரம் குறித்து சொன்னது கரெக்டுன்னெலாம் சொல்லி அவர்லாம் கமெண்ட் எல்லாம் பதிவு பண்ணிருக்கிறார். இன்றைய நிலையில் ஆன்லைன் அமைப்பில் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தை அவ்வளவாக உணரவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் இப்போ போய்கிட்டு இருக்கிறார் சனி, அவர்கள் கூட திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அடைந்த துன்பத்தை நிச்சயமாக அடையல. உடைபட்ட நட்சத்திரக்காரர்கள் ஓரளவிற்கு கொடுத்து வைத்தவர்கள் இந்த ஒரு ஏழரைச்சனை அமைப்புகளில் மட்டும்னு சொல்லுவேன். அதுக்காக நான் வந்து இது பிறப்பின் அடிப்படையிலானது, ஏழரைச்சனை அமைப்பு அவ்வளோ பெருமை அனுபவிக்கலையே. புராண நட்சத்திரக்காரன் 2019ஆம் ஆண்டு தொலைஞ்சான். புராண நட்சத்திரக்காரனை கேட்டிங்கன்னா இப்போ கேட்டுக்கிட்டு லைவை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் இந்த போக போகிற இந்த லைவை பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே இது மனதில் வந்து அப்படியே பதியக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆமாம், அந்த வருஷம் எனக்கு கடுமையான அமைப்பாக இருந்தது. ஆகவே என்னுடைய இது வந்து இதுவும் நான் சொன்ன மாதிரி மூல நட்சத்திர நூல்கள் அதில் இதிலெல்லாம் இல்லை. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் இதை இன்னுமே உணர்ந்து நீங்கள் இதை வெளியே எடுத்து சொல்லுவீங்க. ஜோதிடம் என்பதே ஒரு அனுபவங்களின் தொகுப்பு தானே. அப்போ என்னுடைய ஒரு முழு சுற்று அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு 2 அல்லது 1 கண்டிப்பாக ஒரு ராசியில் ஒரு முழு நட்சத்திரம் இருக்கும். சில ராசிகளில் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ திரிகோண ராசிகளில் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிகளில் 2 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதுபோல் அந்த திரிகோண ராசிகள் அமைப்புகளில் வரும்போது முழு நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி காலங்களில்
அவர்கள் வந்து கடுமையான துன்பங்களை அடைகிறார்கள். உடைபட்ட நட்சத்திரங்கள் இரண்டு ராசிகளில் விரவி கிடப்பதால், ராசி சந்தி லக்ன சந்தினி இதைத்தானே சொல்றோம், உடைபட்ட நட்சத்திரங்கள் எப்போதுமே ரெண்டு ராசியில விரவி கிடைக்கும். அந்த இரண்டு ராசிகளில் விரவி கிடைக்கின்ற அமைப்பின் காரணமாக அவர்கள் வந்து பாதிப்புகளை சற்று குறைவாக அடைகிறார்கள். பாதிப்புகள் இருக்கும், குறைவாக இருக்கும். படிநிலையோடு எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு அமைப்புன்றதை நீங்கள் இதை மனசில் தேக்கி தான் புரிஞ்சிக்க முடியும். நான் ஜோதிடத்தை சற்று நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம். ஆக இந்த அமைப்பில் உடைபட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஏழரைச்சனை அஷ்டமச்சனை அமைப்புகளை இவர்கள் நிச்சயமாக பாதிப்புகளை குறைவாக அமைகிறாங்கன்னு சொல்லிடுறேன். இதில் இன்னைக்கு ஒரு நுணுக்கமான விஷயத்தை சொல்கிறேன், இதையும் புரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ வரும்போது தான் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம அறிஞ்ச விஷயங்களை சொல்ல முடியும் இல்லையா. இதை சொல்லிவிட்ட நான் இன்றைக்கு அவர் பேர் என்ன, தனசேகர், உங்களுடைய கேள்வியின் வாயிலாக இதையும் சொல்கிறதுக்கு நான் இன்னைக்கு பண்ணுறேன். உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்புகள் விலகிவிட்டன, அதுதான் உண்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடந்த 2021 ஏற்பட்டிருந்த மன அழுத்தம் இப்போது இல்லை என்பதை உங்களுடைய மனசை தொட்டே நீங்கள் ஒத்துக்குவீங்க. அதாவது பரவாயில்ல, அதாவது நடுக்கடலில் இருந்தீங்க, யாரோ முக்கி தலையை முக்கிய அழுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து தலை வெளியில் வந்துருச்சு, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தூரத்தில் கரை தெரியுது. அதாவது மிதுனராசிக்காரர்களில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கடந்த வருடத்தைப் போல இந்த வருடம் அவ்வளவாக பெரிய மன அழுத்தத்தை அடையாமல் ஓரளவிற்கு நம்பிக்கையோடு கரை தெரிந்து விட்டது, கரை ஏற போகிறோம் அப்படின்ற லெவலில் இருக்கிறீங்க. திருவாதிரை அதனை அடுத்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை விட பாதி அளவிற்கு பாதிப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நான் படிநிலையாகவே உணர்ந்திருக்கிறேன் ஜோதிடன்ற முறையில். ஏன்னா எங்கிட்ட வர்ற 20 ஜாதகம் பார்க்குறேன்னா அதில் 10-5 ஜாதகம் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் இப்போ லெவலில் பலன் கேட்க வர்றவங்கள. இதில் வந்து என்ன அப்படின்னா, அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 17 தன்னுடைய அஷ்டமச்சனியின் கடுமைகளை முழுவதுமாக திருவாதிரை நட்சத்திரம் 100% விலகிடும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அஷ்டமச்சனியின் பாதிப்புகளை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் சனிப்பெயர்ச்சி 17 என்று முழுமையாக அதிலிருந்து அப்படியே விலகிட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அது வந்து முழு நட்சத்திரம்ன்றதுனால. இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய தொல்லை என்ன தெரியுமா, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இப்போது பாதி அளவிற்கான பாதிப்புகளை, திருவாதிரையை விட குறைவான பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா. உங்களுக்கு அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் கடகத்திற்கு சென்ற பிறகும், கடகத்திற்கு அவர் போயிடுவார், மிதுனத்திற்கு அஷ்டமச்சனி விலகிவிடும், ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரனுக்கு நல்லது நடக்காது. புனர்பூச நட்சத்திரக்காரனுக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 3-4 மாத காலம் அஷ்டமச்சனியின் அந்த பாதிப்புகள் நீடித்து கிட்டத்தட்ட ஏப்ரலுக்கு மேலே தான் அவர் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து விலகி கடகத்திற்கு பூசத்திற்கு பாதிப்புகளை கொடுக்க போகிறார் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. சுருக்கமாக சொல்லணும்னா மிதுனராசிக்கு கம்ப்ளீட்டாக அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் முடிந்தாலும் கூட புனர்பூச நட்சத்திரம், உடைபட்ட நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் 3 நீடிக்கும், திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கும் மிருகசீரண நட்சத்திரக்காரனுக்கும் இருக்காது. இதையே மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஜென்மச்சனி அமைப்புகளில் அப்படியே தற்போது அவிட்ட நட்சத்திரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 17 முதல் முழுமையான ஜென்மச்சனியின் பாதிப்பிலிருந்து மட்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் விலகுகிறார்கள். இனிமேல் ஓரளவிற்கு முயற்சிகள் பலிக்கப் போகின்றன, அப்படி அப்படியே மெதுவாக நல்ல விதமாக வந்துக்கிட்டு இருக்க போகுது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மச்சனி என்கின்ற நெகட்டிவான பாதிப்பு அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அவங்க போகிற வரைக்கும் அதை அனுபவிப்பாங்க. இதை எப்படி நீங்கள் வந்து, இதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், இதை இந்த அமைப்பை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அவ்வளோ பேருக்கும் இது எந்த லெவலில் புரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஜோதிட அறிவை வைத்து. ஆகவே நிச்சயமாக உடைபட்ட நட்சத்திரங்கள் பாதி அளவிற்கே அங்கே வந்து பாதிப்புகளை அடைகின்றன, ஆனால் மிக கூடுதலான இன்னும் சிறிய காலம், அதாவது ஜென்மச்சனை விலகிவிட்டாலும் அஷ்டமச்சனை விலகிவிட்டாலும் அடுத்த சில மாதங்களுக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து சனி முழுமையாக பாதிப்புகளை நீக்கும் வரை அவைகள் தொடர்கின்றன. ஆனால் முழு நட்சத்திரங்கள் 100% பாதிப்புகளை அடைகின்றன. அந்த ராசியை விட்டு சனி வெளியே போனதற்கு பிறகு அந்த முழு நட்சத்திரங்கள் சற்று ஆசுவாசம் அடைகின்றன அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த விஷயத்தை மிக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏழரைச்சனி அஷ்டமச்சனி காலத்தில் ஒரு முழு சுற்று 30 மேலாக சனியின் தாக்கங்களை 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்துவிட்ட ஜோதிடன் என்கின்ற அமைப்பில் என்னுடைய அனுபவங்களில் உண்மையான அமைப்பு தொகுப்பு இது. நல்ல கேள்வி கேட்டீங்க. 2வதாக திவ்யாவுக்கு அடுத்து தனசேகர், வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க.